வால்பாறையில் மளிகை கடையை காட்டு யானைகள் உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையை சுற்றியுள்ள எஸ்டேட் பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் வால்பாறை அருகே தாய்மொழி எஸ்டேட் பகுதி குடியிருப்புகளுக்குள் நுழைந்த 12 காட்டு யானைகள் அப்பகுதியில் உள்ள லட்சுமி என்பவரின் மளிகை கடையை இடித்து உள்ளே இருந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டு நாற்காலிகள் மேசைகள் உள்ளிட்ட பொருட்களை சேதப்படுத்தியுள்ளது. இரவில் கடையில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இரவு நேரங்களில் யானைகள் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் குடியிருப்பு பகுதிக்குள் யானைகள் நுழையாமல் இருக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.